வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா, கண்ணபுரம் தேர்த்திடலில் நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்மோட மாடுகளை தான் பார்க்க வந்திருக்கோம். என்னென்ன மாடுகள் இருக்குன்னு ஒரு வியூ பார்த்துட்டு அப்படி அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுடலாம். எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா, அருமையான பெருங்குட்டு ஒரு பூச்சிக்கு ஏற்ற காரங்காலை ஒன்று இருக்குது, பக்கருக்கு சமையல் பண்ணிட்டுருக்கு. அது போக செவளை ஒன்று இருக்குது, மயிலை நிறத்தில் ஒன்று வச்சுருக்காங்க, செவ தோரணையோடு உட்காந்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் கொண்டாந்துருக்காங்க. தார் பார்க்கர் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தார் பார்க்கராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கண்ணு மாடுகள் கன்றுகள் மூலம் கொண்டு நிறைய கொண்டாந்து இருக்கிருப்பாங்க. எல்லாமே சிவகிரி கேட்டல் ஃபார்ம். ஓ, காரி ஜோடி கிடாரின்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் தான் கொண்டாந்துருக்காங்க. அது போக குட்டை மாடு இருக்குன்னு நினைக்கிறேன், குரா செங்குரான்னு நினைக்கிறது. குட்டை ஒன்று இறக்கியிருக்காங்க, புங்குனூர் குட்டையா இல்லை தஞ்சாவூர் குட்டையான்னு தெரியல, அவர்கிட்ட அப்படி டீட்டெயில் கேட்டுடலாம். வர வர, இதெல்லாமே சிவகிரி கேட்டல் ஃபார்ம் தான். ஒன்று என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். குட்டையிலேயே ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே இன்னொன்று இருக்குது. எத்தனை மாடுகள் கண்ட்ரோல் கொண்டாந்துருக்காங்கன்னா அப்படியே அண்ணன் கேட்டுருவோம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் நண்பன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும், சிவகிரி கேட்டல் ஃபார்முக்கு நீங்கள் வந்ததை நாங்கள் வந்து வரவேற்கிறோம்ங்க. மிக்க நன்றி. அப்படியே இன்றைக்கி வந்து எத்தனை மாடுகள் இருக்குங்க? நம்ம தேர்த்திடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு 40 எண்ணிக்கையில் மாடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்க. காளைகள், இளம் சினை மாடுகள், நரசன மாடுகள், காலக்கண்ணு, கிடாரிக்கண்ணு எல்லாமே கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது போக குட்டை ரகங்கள் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்துருக்கு, ரெண்டு கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டு இருக்கு, ஒரு புங்குனூர் குட்டை ஒன்று, தஞ்சாவூர் குட்டை ஒன்று கொண்டு வந்திருக்கோம். சரி சரி சரி. அப்படியே ரேட் டீட்டெயில் பார்த்துடலாங்களா? இது வந்து பல் சேர்ந்த காராம்பசு காளைங்க. காராம்பசு காளை, காராங்காலை. ஆமாங்க. சரி சரிங்க. இது எப்படி பூச்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? பூச்சிக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. 90,000 ரூபா வருது. 90,000 ரூபா. ஆமாங்க. சரிங்க. அப்படியே இங்க இருக்கிற செவளை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லு காங்கேயம் செவலைங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1.15 வருதுங்க. 1.15. ஆமா. இது வந்து எருதாட்டத்துக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல் சேர்ந்து பெருங்கூட்டு காங்கை மயில பூச்சி காலைங்க. சரி. நல்ல பெருவெட்டான காலைங்க. இது வந்து 85 ரூபா வருது. 85 ரூபா. ஆமா. திமிழெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா. ஆமாங்க. ஆமாம். சேர்ந்ததுனால இதனோட விலை வந்து 85 ரூபாய்ங்க. சரி. அடுத்தது மயில மாடுங்க. மயிலமா சென மாடு. சரி. 38,000 ரூபா வருது. 38. ஆமாம். இது வந்து பால் அளவில் எத்தனை கிடையாது? வேலை கவுண்டர் லிட்டர் கிடையாது. ஒரு வேலை கவுண்டர் லிட்டர். சரிங்க. அப்படியே பின்னாடி தார் பார்க்கர் இருக்க மாட்டிருக்குங்க? இல்லைங்க, அது ஓங்கோல். ஓங்கோலுங்களா? அது 7 மாசம் சென்னைங்க. ஓங்கோல். ஆமாங்க. 45 ரூபா வருங்க. 45. இது பால் அளவில் எத்தனை கொடுக்குங்க? நேரம் ஒரு 3 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. 3 லிட்டர் பால் கேரண்டி. ம், ஆமாங்க. சரி சரி. அப்படி இல்லை கண்ணு இதெல்லாம் அப்படி மொத்தமாக பார்த்துருங்க. அப்படி இதெல்லாம் வந்து இப்போ கிடாரி கண்ணு, காலக்கண்ணு, காலக்கண்ணு இந்த மாதிரி. இதெல்லாம் என்ன ரேட் வந்து ஸ்டார்டிங்? இதெல்லாம் லோ பட்ஜெட்டுங்க, ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள. குறைஞ்ச விலையில வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். 5,000க்குள்ள. ஆமாம். சரி சரி. இந்த படுத்துருக்கிறது கண்ணு மாடுங்க. காலையில் தான் கண்ணு ஈனுச்சு. காலையில் தான் கண்ணு ஈனி இருக்குங்க. ஆமாம். இந்த கண்ணோடைங்களா? மயில கண்ணு, காலக்கண்ணுங்க. கால் கன்று மாடு 35 ரூபா தாங்க. சரி சரிங்க. 35 ரூபா. கண்ணு மாடு 35 ரூபாங்க. சரி. இது பால் அளவில் எத்தனை கொடுக்குங்க? வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துக்கலாங்க. 1.5 லிட்டர் கறக்கலாம். ஆமாம். சரிங்க.
எப்படி அந்தளவுனா இந்த மூணாணிட்டு வட்டக்கொம்பு மாடுங்க. வட்டக்கொம்பு இருக்கு 4 மாசம். 4 மாசம் 36 ரூபா வருங்க. 36 சொல்றீங்க? ஆமாங்க. சரிங்க. இது வந்து அந்த கிடாரிங்க? இதுல காரி கிடாரிங்க. ரெண்டுமே ஜோடிங்களா இருக்கு? இல்ல இல்ல ஜோடி இல்ல, தனித்தனி கிடாரி தானுங்க. சரிங்க. ஒவ்வொரு கிடாரி 20 ரூபா வருது. 20 ரூபா ரேஞ்ச் வருது. ஆமா. வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 மாசம். 18 மாசம் அதாவது வாங்கிட்டு போனா என்ன சேர்த்தலாம்? ஒரு 4 மாசத்துல சேர்த்தலாம். 4 மாசம் வாடலா இருக்குது, நல்ல தலை கொம்புல இருக்குது. சரி சரி. அப்படி இந்த வந்தோம்னா இது நல்ல பெருங்கூட்டு வர்க்க மாட்டிருக்கீங்க. ஆமாங்க. இது மூணாணைத்து கடை முழுக்கங்க பெருங்கூட்டு மாதிரி. ஒரு 30 நாள்ல கண்ணு போடுங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபாய் வருது. 55. அது இஞ்சி அது வந்து பெருங்கூட்டு மாடுங்க. 42 ரூபா வருது. ஒரு 4 நாள்ல கண்ணு போடுங்க. 42 4 நாள்ல கண்ணு ஏறிடும். ஆமா. எல்லாமே நரமாசனதாங்க. இது வந்து 31000. 7 மாசம். 7 மாசம்னா 31 ரூபா ரேஞ்சில் வருது. விலை ரொம்ப எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. விலை கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கு. கட்டுப்படியான விலையில கொடுக்குறோம். கட்டுப்படியான ரேட்டு வாங்குறவங்களுக்கு மாடு காங்கை கண்ணு போடுறதுக்கு 4 கிராமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு கயிறு மாத்தி கொடுத்துறாங்க. ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். அட்வான்ஸ் பண்ணா உங்க வீட்டுக்கு வந்து இறக்கி கட்டி கொடுத்துறோம். இறக்கி கட்டி கொடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம போறோம். சரி. இந்த மாடை நம்ம பந்தல வாங்கினா அந்த உத்தரவாதம். மற்ற பந்தல்ல ஏதாவது மாடுகள் வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை வேணும்னா வந்து அணுகுனீங்கன்னா நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். சரி ஓகேங்க. இந்த கண்ணுங்க? இது காங்கை மயில கால கண்ணுக்கு 5000 ரூபாய். 5 ரூபா. சரிங்க. இது எப்படிங்க, தஞ்சாவூர் குட்டைங்களா இல்ல புங்கனூருங்களா? புங்கனூர். புங்கனூர் குட்டை. சினையா இருக்குங்களா? ஆமாங்க. 7 மாசம் சினை. 7 மாசம் சினையோடு இருக்கு. மூணாணைத்துங்க. கால் அணைக்க வேண்டியது இல்ல. சரிங்க. இது 40 ரூபா வருங்க. 40 ரூபா. ஆமா. சரிங்க. அப்படி அங்க இருக்கிற மாட்டுங்க. இது நேரம் ஒரு 2 அடி கிடக்குற மாடுங்க. நிறசனை. இது 54 ரூபா வருங்க. 54. கொம்பு எப்படிங்க, திருக்கொம்புல செய்றீங்களா? ஆமாங்க, திருக்கொம்பு. ஈத்த எத்தனை இங்கே இறங்கிட்டு? இது 4வது கண்ணு. 4வது கண்ணு. வயிற்றில் இருக்கிற கண்ணு 4வது. 4வது கண்ணு. இது 2 பல் கிடறீங்க. 26 ரூபா வருங்க. 26. ஆமா. சரிங்க. அந்த இது பிள்ளைங்களா? கண்ணு இப்போ தான் ஈனி இருக்குங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆள் பக்கத்தில் விட மாட்டார் கண்ணு போட்டதுனால அந்த ஒரு இது. சரி சரிங்க. இது மூணாணைத்து வட்டக்கம் மாடு 7 மாசம் சனிங்க. 42 ரூபாய்ங்க. 42. சரிங்க. இது என்ன ரேட் வருதுங்க? இது 40000 ரூபாய் வருதுங்க. காலக்கண்ணு ஏனி இருக்குது, கால் அணைக்க வேண்டியது இல்லை. சரிங்க. மாடு கண்ணு மாடு 40000 ரூபாய். 40 ரூபா. வயிற்றில் இருக்கிற கண்ணு 4வது கண்ணு. பெருங்குட்டு வர்க்க மாட்டிருக்குங்க. நல்ல மாடு. 55 ரூபா வருதுங்க. 30 நாளில் கண்ணு போடுறோம். 30 நாளில் கண்ணு ஏனிடும். சரிங்க. இது தஞ்சாவூர் குட்டை. தஞ்சாவூர் குட்டை. 4 மாசம் சனிங்க. 4 மாசம் சனை. ஈத்து எத்தனை இறங்குறீங்க? 2 ஈத்து ஏறிச்சிங்க. நீ 3வது ஈத்து. 3வது ஈத்து. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? 2 படி பால் கறக்கும். 2 படி கேரண்டி. 2 படி பால் கறக்குங்கிறாங்க. இது என்ன நேரத்துலங்க சார் பிள்ளையிலையா? சந்தன பிள்ளை. சந்தன பிள்ளை நேரத்தில் சேர்றது. இதோட ரேட்டு இஞ்சி? இதோட ரேட்டு 28 ரூபா வருங்க. 28. அந்த கண்ணுங்க? அது வந்து சாகிவால் கண்ணுங்க. 18 ரூபா வருது. சாகிவால் கிடாரி கண்ணு. ஆமாம். இது வந்து 18 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க சாகிவால் கண்ணு. ஜி அப்படி இந்த சந்தை வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு? இன்னும் எத்தனை நாள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. 2 வார காலம் வெகு சிறப்பாக நடைபெறுங்க. சரிங்க. மாடுகள் கன்றுகள் நீங்கள் கொண்டு வந்து விற்பனை செய்யணும்னாலும் நீங்கள் தாராளமாக கொண்டு வந்து விற்பனை செய்யலாம். வந்து வாங்கிட்டு போகணுனாலும் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போய்க்கலாம். ஆமாம். சரிங்க. உங்கள்கிட்ட வாங்கினோம்னா இந்த தேர்திடலில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுக்குறீங்க? அதை சப்போர்ட்டா
சப்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து கயிறு எல்லாம் பூஸ்ட் மாற்றி கொடுத்துட்றோம், குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறாங்க, ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம், அட்வான்ஸ் மட்டும் வாங்கினா போதும், கொடுத்தா போதும் நாங்கள் உடனே அவங்க வீட்டில் இறக்கிடுறோம், வீட்டிலே டெலிவரி பண்ணிடலாம், வேலை வந்து நியாயமான விலையில் கொடுக்குறோம், நம்ம கட்டுப்படி ஆகிற வேலை நியாயமான விலையில் கொடுக்குறோம், வாங்குறவங்களுக்கு தப்பு வராத மாதிரி கொடுக்குறோம். சரிங்க, வாங்குற மாடுகளுக்கு அந்தந்த மாட்டுக்கு என்னென்ன உத்தரவாதமோ அதை கண்டிப்பாக கொடுக்குறோம், கண்டிப்பாக கேரண்டி இருக்கு, அதில் மாற்றம் இருந்தால் வேற மாடு மாற்றி கொடுக்கலாம், மாற்றி கொடுத்துக்கலாம். சரி ஓகேஜி, மாடு கொடுக்கறதுக்குன்னு அவங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு மாடு கிடையாது, நம்ம வீட்டுக்கு வந்து வேற எந்த மாடு பிடிக்குதோ அதை பார்த்து பேசுங்க. சரி ஓகேங்க, இது போக வந்து வேற மாடுகள் வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அலைபேசின்னு அப்படியே சொல்லிடுங்க. 97 897 20 795 20 797 97 897 20 795 சிவகிரி கேட்டல் ஃபார்ம், சிவகிரி கேட்டல் ஃபார்ம், ஈரோடு சிவகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் சிவகிரி, சிவகிரி. சரி ஓகேஞ்சி, ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கோம். அதுவரை உங்களிடம் இந்த விடுதலை நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம்.